இணையத்தை மிரள வைக்கும் தளபதி 65 ஓபனிங் சாங் மாஸ் காட்டும் அனிருத்தின் அப்டேட். தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் தான் தளபதி விஜய். இவரது நடிப்பில் வெளிவரும் ஒவ்வொரு படமும் தளபதி ரசிகர்கள் வெறித்தனமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் வெளியான மாஸ்டர் திரைப்படம் வசூல் ரீதியாக சாதனை புரிந்ததோடு விஜய்க்கு பாக்ஸ் ஆபீஸ் சக்கரவர்த்தி என்ற பெயரையும் பெற்று தந்தது. ஆனால் கடந்த டிசம்பர் மாதமே தளபதி நடிக்க உள்ள அடுத்த படத்தை பற்றிய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகி தளபதி வெறியர்களை குஷியாக்கியது. அதாவது தளபதி அடுத்ததாக நடிக்க உள்ள அவரது 65வது படத்தை கோலமாவு கோகில படத்தை இயக்கிய புகழ்பெற்ற நெல்சன் திலீப் குமார் இயக்க உள்ளார். அதே போல இந்த படத்தை அனிருத் இசையமைப்பில் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்காங்க. தற்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தில் நடித்த நடிகர் தளபதி 65 படத்தில் இணைய உள்ளார் என்ற தகவல் கிடைத்திருக்கு. அதாவது கடந்த 2019 ஆண்டு திரையரங்குகளில் வெளியாகி சூப்பர் ஸ்டாரை வேற ஆங்கிளில் காட்டிய படம் பேட்ட. இந்த படத்தில் வில்லனாக நடித்தவர் தான் நவாசுதீன் சித்திக். தற்பொழுது நவாசுதீன் சித்திக் தளபதி 65 படத்திலும் வில்லனாக நடிக்க உள்ளதாக கூறப்படுது. விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளிவருமா? எனவே இந்த தகவலை அறிந்த தளபதி ரசிகர்கள் தளபதி 65 படத்தின் மீது உள்ள ஆர்வம் அதிகரித்துள்ளதாக தெரிகிறது. தளபதி விஜயுடன் நடிக்க உள்ளவர்கள் தேர்வு, படப்பிடிப்பு இடங்கள் தேர்வு, தொழில்நுட்ப கலைஞர்கள் தேர்வு ஆகியவை மும்முரமாக நடைபெற்று வருது. ஏற்கனவே இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே ஏகபோகமாக உள்ள நிலையில் தளபதி 65 பாடல்களை பற்றி மாசாக வெளியிட்டுள்ளார் அனிருத். அனிருத் தமிழ் சினிமாவின் மிக முக்கிய இசையமைப்பாளர்களில் ஒருவர். இவர் தற்பொழுது தளபதி விஜயின் மாஸ்டர், சிவகார்த்திகேயனின் டாக்டர் மற்றும் டான் படங்கள், கமல்ஹாசனின் விக்ரம் படத்திற்கும் இசையமைத்து வருகிறார். கடைசியாக அனிருத் ரஜினியின் தர்பார் படத்திற்கு இசையமைத்திருந்தார். தளபதி 65 படத்தின் மியூசிக்கும் அவர்தான் என அறிவிப்பு வெளியானதிலிருந்து ரசிகர்களுக்கு செம கொண்டாட்டம் தான். ஏற்கனவே தளபதி விஜயின் கத்தி படத்திற்கு அனிருத் இசையமைத்திருந்தாரு. பாடல்கள் மற்றும் பின்னணி இசை அந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அந்த படத்திற்கு பிறகு விஜயின் மாஸ்டர் படத்திற்கும் பிறகு தளபதி 65 படத்திற்கும் இசையமைத்து வருகிறார் அனிருத். கத்தி மற்றும் மாஸ்டர் ஆல்பம் மிக பெரும் வெற்றி பெற்ற ஆல்பம் என்பதால் ரசிகர்கள் அடுத்த படத்திற்கும் இதனை விட இன்னும் பெரிதாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அனிருத் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கத்தி படத்திலும் மாஸ்டர் படத்திலும் தளபதியுடன் கூட்டணி செம மாசாக அமைந்திருந்தது. தளபதி 65 படத்திலும் அதற்காக தீவிரமான வேலைகளில் களமிறங்கியுள்ளோம் என கூறியிருக்காங்க. சில படங்களில் சில பாடல்களில் டியூன்களையும் மாசாக உருவாகிட்டு இருக்காராம். தளபதி 65 பக்க கமர்ஷியல் படம் என்பதால் ஓபனிங் பாடலை பெரிதனமாக கொடுக்க தயாராகிட்டு இருக்காங்களாம். தளபதி 65 பட அறிவிப்பு இதுவரை இல்லாத அளவிற்கு துப்பாக்கிகளில் இருந்து புல்லட்கள் தெரிப்பது போலவும் கார் சேசிங் என அனிருத் பின்னணி இசையில் படு பயங்கரமான வெளியாக இருக்கு. அதை பார்க்கையில் தளபதி 65 படம் பக்கா கமர்ஷியல் ஆக்ஷன் படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. அதற்கு பிறகு தளபதி 65 குறித்து எந்த ஒரு அப்டேட்டும் வரவில்லை. இந்த நிலையில் தற்பொழுது வருகின்ற தமிழ் புத்தாண்டு தினத்தன்று தளபதி 65 படத்தில் விஜய்க்கு ஜோடியாக யார் நடிக்க போகிறார் என்பது குறித்து அப்டேட் வெளியாக அதிக வாய்ப்புகள் உள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வைரலாகிட்டு இருக்கு. தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டமாக தளபதி 65 படத்தின் தலைப்பு அறிவிக்க படக்குழு திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு. இந்த நிலையில் தளபதி 65 படத்தின் படப்பிடிப்பை ஏப்ரல் மாதத்தில் தொடங்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் முடிவு செய்திருக்காங்க. 3 கட்டமாக படப்பிடிப்பை நடத்தி முடித்து தீபாவளிக்கு வெளியிட்டு விட வேண்டும் எனவும் திட்டமிட்டிருக்காங்க. அண்ணாத்த படம் தீபாவளிக்கு வெளியாகும் என சன் பிக்சர்ஸ் அறிவித்திருந்தாலும் தளபதி 65 முழுவதுமாக அதற்குள் முடிக்கப்பட்டால் அண்ணாத்த படத்திற்கு பதிலாக தளபதி 65 தீபாவளிக்கு வெளியாகும் என தெரியுது.